வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வேண்டரர் வெனஸ்டே காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுதான் நம்மளோட வெனஸ்டே சீரீஸோட முதல் காணொலி. இந்த சீரீஸ்க்கு வந்து நம்ம வேண்டரர் வெனஸ்டே அப்படின்ட்டு சரி சொல்லலாம், வேண்டர் வெனஸ்டே அப்படின்ட்டு WW அப்படின்ட்டு சொல்லலான்ட்டு தான் இந்த பேர் வச்சுருக்கோம். நான் நிறைய பிளேசஸ் வந்து யோசித்தேன், நம்ம முதல் காணொலியில் வந்து என்ன இடம்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே அதை யோசித்து ஒரு ரெண்டு மூணு காணொலியெலாம் நான் எடுத்துலாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நண்பர் வந்து யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி திருநெல்வேலியில் இருக்க நவ திருப்பதி பற்றி எனக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே நம்ம திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி சீரீஸ் அப்போ அந்த கான்டென்ட் இது அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னோடய ட்ரிப்பில் வந்து அந்த நவ திருப்பதி கவர் பண்ணல, ஏன்னா நான் அதை ஒரு தனியாக ஒரு வாட்டி போய் அதை கவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அப்படி இந்த நவ திருப்பதினா என்ன உண்மையாலே, இந்த நவ திருப்பதி எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த நவ திருப்பதி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் மக்களே நம்மளோட இந்த முதல் காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்னோட காணொலிக்குள்ளே போகலாம். தமிழகம்னாலே நிறைய கோவில்கள், நிறைய பழமையான கோவில்கள், நம்ம சோழர்கள் கட்டின கோவில், பாண்டியர்கள் கட்டினது, பல்லவர்கள் கட்டினதுன்னு சொல்லிட்டு கோவில்களுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கோவில்கள் தான் மக்களே இந்த நவ திருப்பதி கோவில். இது திருநெல்வேலின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, திருநெல்வேலி, ஏன்னா திருநெல்வேலி தூத்துக்குடிக்கும் ரெண்டுத்துக்குமே ரொம்ப கிட்ட. பட் ஒரு மாவட்ட ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நவ திருப்பதின்ற கோவில்கள், 9 கோவில்களும் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் மக்களே வந்திருக்கு. இந்த திருப்பதினா நம்மளுக்கு தெரியும், பெருமாள், விஷ்ணு அந்த கடவுளை தான் குறிக்குது. ஸோ நவ திருப்பதினா என்னென்னா வந்து 9 கோவில்கள், விஷ்ணு பெருமாள் சம்மந்தப்பட்ட 9 கோவில்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது. இந்த 9 கோவில்களும் வந்து 9 கிரகங்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கிரகங்கள் அந்த சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தனித்தனியாக அந்த கடவுள்களோட சிற்பமாக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெருமாளே வந்து ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு கிரகமாக வந்து காட்சி அளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பப்படுது மக்களால். அதனால தான் இது நவ திருப்பதி அப்படின்ற பேர் வருது. இந்த 9 கோவில்களும் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து திருச்செந்தூர், திருநெல்வேலி இந்த ரூட்டில் தான் மக்களே இருக்குது. நான் அந்த ரூட்டில் பைக் ட்ராவல் பண்ணும் போதே எனக்கு அங்கே மேலே ஃபுல்லாக ரோடு டைரக்ஷன்ஸில் வந்து இந்த கோவில் பேர் ஒன்று ஒன்றா வந்தது. சரி, நம்ம தனியாக பண்ணுவோம் ஒரு ட்ரிப்பு அப்படின்ட்டு தான் நான் அந்த டைமில் வந்து இந்த சீரீஸ் பண்ணலை. நல்ல வேலை ஒரு நண்பர் கேட்கவே இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வச்சுருந்த டீட்டெயில்ஸ் எடுத்து போடவே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. நம்மளோட வெனஸ்டே சீரீஸோட நோக்கமும் அதுதான். இந்த நவ திருப்பதி நீங்கள் எங்கேருந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணலாம்னா வந்து நீங்கள் எதை திருநெல்வேலியிலிருந்தும் இந்த என்டையர் பிளேசஸ் வந்து கவர் பண்ணலாம், இல்லைனா தூத்துக்குடியிலிருந்தும் இந்த எல்லா கோவில்களும் வந்து நீங்கள் போகலாம். ஸோ ஒவ்வொரு கோவிலும் எந்தெந்த இடத்துல இருக்குது, அது எந்த கடவுளை, எந்த கிரகத்தை குறிக்குது, அதோட டைமிங் என்னன்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம் மக்களே. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இந்த 9 கோவிலும் வந்து பெருமாளோட 108 திவ்ய தேசங்களில் வந்து இந்த 9 கோவிலும் சேர்ந்து வருது. ஸோ இந்த ஒரு 9 கோவில், 9 பிளானட்டை நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு 108 திவ்ய தேசத்தில் ஒரு 9 கோவில் நீங்கள் போய் தரிசித்த புண்ணியம் வந்து, பாக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முதல் கோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க ஸ்ரீ வைகுண்டநாத கோவில் தான். இந்த கோவிலை வந்து சூரியனை வந்து குறிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்க பெருமாள் வந்து ஒரு திருடராக வேடம் போட்டுட்டு வந்து மன்னர் முன்னாடி வந்து நிற்கிறதாகவும், ஏன் இவர் திருடராக வேடம் போட்டு வரானா, உண்மையான குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கணுன்ற அர்த்தத்துக்காக திருடராக மன்னர் வந்து வேலம் போட்டு வந்து நிற்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து காலப்பிரான் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க, இங்கே இருக்க பெருமாளை கள்ளப்பிரான்னு சொல்கிறாங்க. சாரி, கள்ளப்பிரான்னு சொல்கிறாங்க. கள்ளன்றது நம்மளுக்கு தமிழில் தெரியும், கள்ளன்றது திருடன் அப்படின்றத வந்து குறிக்குது. பெரும்பாலான பெருமாள் கோவிலில் வந்து பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதிசேஷன் நாகம் மேலே படுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து இந்த ஆதிசேஷ அந்த பெருமாள் வந்து நின்ற கோலத்துலேயும், ஆதிசேஷன் பின்னாடி அவர் பின்னாடி நின்று அந்த காட்சியும் தரத்துனால இது ஒரு ஸ்பெஷல் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பிளோட வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா வந்து சித்திரை மாதத்தில் வந்து சூரியனோட வெயில் வந்து டைரெக்டாக வந்து கடவுள் மேலே வந்து படும்னு சொல்கிறாங்க. சித்திரை 6ஆம் தேதி இந்த நிகழ்வு வந்து வருஷம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் வேணால் போகணுன்னா ட்ரை பண்ணலாம். சித்திரை மாதம் 6ஆம் தேதி அது அந்த டேட்டில் வந்து சூரியனோட வெளிச்சம் டைரெக்டாக கடவுள் மேலே படுறதாகவும், டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கிட்டே வரும். டெம்பிளோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 7:30 to 12, ஈவினிங் வந்து 5 to 8. ரெண்டாவது நம்ம லிஸ்ட்டில் இருக்க அந்த ரெண்டாவது கோயில் வந்து பார்த்திங்கன்னா திரு
வரகுணமங்கை பெருமாள் கோவில். இந்த வரகுணமங்கை பெருமாள் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியன் ஒரு கோயில் பார்த்தோம், சூரியனுக்கு அடுத்து சந்திரனுக்கு தான் வந்து இந்த கோவில் வந்து ரொம்பவே வந்து இப்போ ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து நத்தம் பெருமாள் கோயில்னு வந்து நிறைய பேரால் வந்து சொல்லப்படுது. இங்கே வந்து பெருமாள் வந்து உட்கார்ந்த அமர்ந்த கோலத்தில் வந்து காட்சி தராரு, ரொம்பவே ஒரு கம்பீரமாக ஒரு ராஜா மாதிரி காட்சி தராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த கோவில் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 சாயங்காலம், அதே மாதிரி சாயங்காலம் 1 to 6 இதுதான் வந்து இந்த கோவிலோட டைமிங். நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கோவில் வந்து திருப்புளியங்குடி பெருமாள் கோவில். இந்த கோவில் வந்து புதன் வந்து கிரகத்தை வந்து குறிக்குது. இங்கே இருக்க பெருமாள் வந்து காசினி வேந்தன் பெருமாள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இவர் வந்து வந்து படுத்த கோலத்தில் வந்து காட்சி தராரு. அந்த கோலத்தை வந்து புஜங்க சயனம் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட பெருமாள் வந்து இங்கே வந்து காட்சி தந்ததா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெருமாளோட பாதத்தை வந்து ஒரு சின்ன துவாரம் வழியாக வந்து முழு பாதத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து திருநெல்வேலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே இருக்க மூலவர் பேர் நான் சொன்ன மாதிரி காசிவேந்தன் பெருமாள். இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 காலையில், அதே மாதிரி மதியானம் 1 to 6. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை திருப்பதி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4, 5 வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. ரெட்டை திருப்பதி டெம்பிள் வந்து என்ன எந்தெந்த கிரகத்தை குறிக்குதுன்னா வந்து ராகு கேது, அந்த ரெண்டு கிரகத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து முதல் கடவுள் வந்து ஸ்ரீ சுவாமி தேவபிரான் அப்படின்றவர் கிழக்கு திசையிலையும், ரெண்டாவது கோயிலில் இருக்க கடவுள் ஸ்ரீ கடவுள் அரவிந்தாலோச்சன்ற கடவுள் வந்து அமர்ந்த கோலத்துலேயும் வந்து கிழக்கு திசையை நோக்கி காட்சி அளிக்கிறார். முதல் கடவுள் வந்து நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார், ரெண்டாவது கடவுள் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோவிலும் வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் வரும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து 8 to 12 காலையில், ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 1 to 5. ஸோ இந்த கோவில் வந்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைமில் ரெண்டு கிரகத்தையும் ரெண்டு கடவுளை வந்து நீங்கள் வந்து கும்பிட்ட மாதிரி ஆகும். ஸோ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் அடுத்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாயக்கூத்தன் பெருமாள் கோயிலுன்றாங்க. இந்த கோவில் வந்து சனி கிரகத்தை வந்து குறிக்குது. இந்த கோவிலோட ஃபேமஸ் என்னென்னா வந்து பெருமாள் வந்து தாயாரை வந்து அரக்கன்ட்டு காப்பாற்றுறதுக்கு அவரோட கருட வாகனம் மூலமாக வந்து அரக்கனை வந்து அழித்து தாயாரை காப்பாற்றினதாகவும், அதனால் இந்த கோவிலில் நடக்கிற கருட சேவை வந்து ரொம்பவே ஃபேமஸ். இந்த கோவிலோட மூலவர் பேர் வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலைல 7:30 to 12, மதியம் சாயங்காலம் 5:00 to 7:30. இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற அடுத்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மகர நெடுங்குழை கண்ணன் டெம்பிள். இந்த கோவில் வந்து சுக்கர கிரகத்துக்காக வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு மொத்தம் ரெண்டு விதமான கதை சொல்கிறாங்க. முதல் கதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பூதேவி தாயார் வந்து ரெண்டு காதணி வந்து மீன் வடிவிலான ரெண்டு காதணி வந்து அறிவிச்சு போட்டுக்கிறதாகவும், ஏன்னா வந்து துர்வாச முனிவரோட சாபத்துலேருந்து நீங்கள் அந்த சாபத்தை வந்து பெருமாளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அவங்க அந்த மாதிரி காதணி போட்டுக்கிறதாகவும் ஒரு கதை சொல்கிறாங்க. இன்னொரு கதை என்னென்னா வந்து வருண பகவான்றவர் மழைக்கான கடவுள். மழைக்கான கடவுள் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவர் வந்து காது வந்து குத்திக்கிட்டதாகவும் ஒரு சாபத்துலேருந்து நீங்கிறதுக்காக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் வந்து வருண பகவான் வந்து வருஷம் வந்து மகர நெடுங்குழை கண்ணன் டெம்பிளில் வந்து முழு சந்திர கிரகணம் பங்குனி மாதத்தில் வர முழு சந்திர கிரகணத்தில் வந்து இந்த கோவிலை வந்து முழுசாக வந்து ஈரப்படுத்துறதாகவும் நம்பப்படுது. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தென் திருப்பேரை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8 to 12 சாயங்காலம் வந்து 5 to 8. இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற 8வது கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ வைதமாநிதி பெருமாள் கோவில் அப்படின்றாங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகத்தை வந்து குறிக்குது. இந்த கோவிலோட லெஜண்ட் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குபேரர் வந்து அவரோட இழந்த செல்வத்தை வந்து இங்கே தான் மீட்டதாகும். பார்வதி கொடுக்குற சாபத்தினால் குபேரர் வந்து அவர் செல்வத்தை வந்து இழக்கிறாரு. அந்த இழந்த செல்வத்தை வந்து இந்த கோவிலில் வந்து மீட்கிறதாகவும், அதனால் மக்கள் போய் இந்த கோவிலில் வழிபட்டால் அவங்க இழந்த செல்வத்தையும் வந்து மீட்க முடியும் அப்படின்ட்டு நம்பப்படுது. இந்த கோவில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் திருக்கோளூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 12, ஈவினிங் வந்து 5 to 7. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆதிநாத பெருமாள் கோவில் தான் மக்களை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு குருஸ்தலம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆழ்வார் திருநகரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில். இந்த கோவிலோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 12, ஈவினிங் வந்து 5 to 8. ஸோ இந்த எல்லா கோவிலுக்கும் நீங்கள் எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே ஊருக்கு ரொம்பவே வெளியே சுற்றி எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்குது. பட்
கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கவே வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நீங்கள் ஈஸியாக இந்த டெம்பிளை வந்து ஒன் டே ஆர் அட் மேக்ஸ் செகண்ட் டேயில் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நீங்கள் காலையில் கிளம்புனீங்கன்னா வந்து மத்தியானம் லஞ்ச் டைமில் முடிச்சுட்டு ஈவினிங் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டேலேயும் நீங்கள் கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் நின்று நிதானிச்சு ஒவ்வொரு கோயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு நாளில் வந்து இந்த எல்லா கோவிலும் வந்து நீங்கள் வந்து சுற்றி பார்த்துடலாம். பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதோட மேப் கூகுள் மேப் லிங்க்கு வந்து நான் கொடுக்குறேன். 9 கோவிலோட லிங்க்கும் வந்து நான் ஒரு கூகுள் மேப்பில் போட்டு உங்களுக்கு வந்து தரேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். முதல் கோவிலான விதேசான பெருமாள் கோவில், அப்புறம் வைகுண்ட பெருமாள் கோவில், திருப்புலிக்குண்டி காசிரி வேந்தர் பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் அடிகுளஞ்சாரணர் பெருமாள் கோவில். ஸோ இந்த 9 கோவிலோட லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நான் வந்து கீழே கூகுள் மேப்பில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு கோயிலும் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போகிறது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எவ்ரி வெனஸ்டே வந்து நம்ம ஒரு ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். டூ இட் யுவர் செல்ஃபோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எடுத்து அந்த பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டும் போட்டுட்ருக்கோம் மக்களே. ஸோ தட் நம்ம ட்ராவல் வந்து ஃபைனான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, காசு எப்படி சேர்த்து வச்சு ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும், பர்சனல் ஃபைனான்ஸுன்ற மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டும் எவ்ரி ஃப்ரைடே போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி எவ்ரி சண்டே வந்து ஒரு ட்ராவல் பிளேஸ் வீடியோவும் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி அந்த இடத்தோட வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கு, நிறைய ட்ராவல் சிட்டிஸ் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டுருக்கு. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மக்களே, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.